தமிழ் கழுகு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வட மாவட்டத்தை சேர்ந்த முக்கியமான நிர்வாகி ஒருத்தர் மேல தலைமைக்கு கோபமா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வன்னியர் சமூக வாக்குகளை முழுமையா வாங்கி தரலன்னு ஜெகத் ரட்சகன் மேல திமுக தலைமைக்கு கோபமா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பொறுப்பாளர்களா ஜெகத் ரட்சகன் மற்றும் பொன்முடி ரெண்டு பேரையும் திமுக தலைமை நியமிச்ச நிலையில தேர்தலில் திமுக 67,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாலும் கூட எதிர்த்து போட்டியிட்ட பாமக 56,000 வாக்குகளுக்கு மேல வாங்கி டெபாசிட் வாங்கினதுல திமுக தலைமைக்கு கோபம்னு சொல்லப்படுது. இதுக்கு காரணம் ஜெகத் ரட்சகன் ஒழுங்கா வேலை பார்க்காததுதான்னு நினைக்கிறாங்களாம். இதனால தான் கடந்த 16ஆம் தேதி அன்னியூர் சிவா பதவி ஏற்கும் போது கூட கூட்டணி கட்சி தலைவர்கள் திருமாவளவன் செல்வ பெருந்தகை எல்லாம் கூட வந்திருந்த நிலையில ஜெகத் ரட்சகன் மிஸ்ஸிங்கா? இதுக்கு தலைமைக்கு இருக்கிற கோபம் தான் காரணம்னு சொல்றாங்க. இந்த கூட்டத்துக்கு கூட எங்களை அனுப்ப மாட்டீங்களான்னு கொந்தளிச்சிருக்காங்க பாஜக எம்எல்ஏக்கள். கடந்த 16ஆம் தேதி காவிரி விவகாரம் தொடர்பா அனைத்து சட்டமன்ற கட்சிகளோட பிரதிநிதிகள் கலந்துக்கிற கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்துல நடந்துச்சு. இதுல அதிமுக, காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட கட்சிகளோட சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்களும், விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் தரப்புல ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியோட முக்கிய தலைவர் ஒருவரும் கலந்துகிட்டாங்க. ஆனா பாஜகவுக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் கூட ஒருத்தர் கூட இந்த கூட்டத்துக்கான பிரதிநிதிகளா வரல. பாஜக தரப்புல மாநில நிர்வாகிகளான கருப்பு முருகானந்தமும் கரு நாகராஜனும் கலந்துகிட்டாங்க. கட்சியில 1-4 எம்எல்ஏக்கள் நாங்க இருக்கும் போது 2 கட்சி நிர்வாகிகளை அனுப்புனா எம்எல்ஏக்களா இருக்கிற எங்களுக்கு என்ன மரியாதை? அதுவும் தலைமைச் செயலகத்துல நடைபெறக்கூடிய கூட்டத்துக்கு எம்எல்ஏக்கள் போகலனா எங்களை என்ன நினைப்பாங்க அப்படின்னு தலைமையிடம் கொந்தளிச்சிருக்காங்களாம் பாஜக எம்எல்ஏக்கள். இந்த கூட்டம் நடக்கும் போது நயினார் நாகேந்திரன் தவிர மத்தவங்க எல்லாருமே சொன்ன போற அளவுக்கு தான் இருந்திருக்கிறாங்க. இணைப்பு நடந்தாலும் நான் இணைய மாட்டேன், கூட்டணிக்கு வேணும்னா ஓகே சொல்வேன்னு விடாப்பிடியா நிக்கிறாராம் டிடிவி தினகரன். அதிமுகவிலிருந்து பிரிஞ்சவங்க எல்லாருமே இணையணும் அப்படின்னு முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் கூடி இரு தரப்புலையும் காய் நகர்த்தி வர்றதா சொல்லப்படுற நிலையில அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு போன ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரனை இணைக்கணும்னு சில பேர் கோரிக்கை வைக்கிறாங்களாம். ஓபிஎஸும் சசிகலாவும் இணைப்புக்கு பச்சை கொடி ஆல்ரெடி காட்டிட்ட நிலையில தினகரன் மனநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. டிடிவி தினகரன் தரப்புல இணையறது மகிழ்ச்சி தான், ஆனா கட்சியை கலைக்க மாட்டேன் அப்படின்னு கராரா சொல்லிட்டாராம். திமுகவிலிருந்து பிரிஞ்ச வைகோ இப்பவும் கூட்டணி தான் வைக்கிறாரு, கட்சியை இணைக்கல. அது மாதிரி இணைஞ்சு போட்டியிட்டாலும் போட்டியிடுவேனே தவிர ஆனா கட்சியை எக்காரணத்தை கொண்டு கலைக்க மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராம். சரி, அதை அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இணைப்பை எப்படி சாத்தியப்படுத்துறதுன்னு பாக்குறோம்னு சொல்லி இருக்காங்களாம் இணைப்புக்கு தூது போற ரத்தத்தின் ரத்தங்கள். நியூஸ் தமிழ் கழுகு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.